உயிர்த்தனம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் இனிமையான இறை மக்களே, இன்று ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி பாஸ்கா காலத்தின் 2ஆம் ஞாயிறில் இருக்கிறோம். இந்த ஞாயிறை இறை இறக்க ஞாயிறாக நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். இந்த நாளிலே நம் ஆண்டவருக்கு நன்றி செல்வோம். திருப்பாடல் 118:2-4 வருள் இறை வார்த்தையிலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், இல்லை அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது, அவருடைய பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டிய நேரம். ஆண்டவருடைய இறக்க பெருக்கத்தை என்னுடைய வாழ்க்கையில இந்த நாள் நினைத்து நன்றி சொல்ல வேண்டிய நேரம். நம்முடைய கடவுள் அன்புள்ளவர், கருணை உள்ளவர், கரிசனை உள்ளவர், இரக்கம் உள்ளவர். நாம் எத்தனை முறை நாம் தவறு செய்தாலும், எத்தனை முறை அந்த தேவனை விட்டு நாம் விலகி சேர்ந்தாலும், தன்னுடைய அளவற்ற அன்பால், இரக்கத்தால், கனிவால் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய இதயத்தில் அவருடைய கரங்களை தாங்கி நம்மை வழிநடத்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவருடைய அந்த இரக்கத்தை நினைத்து இந்த நாளில் இந்த நேரத்தில் நன்றி சொல்வோம். இந்த நாளில் யோவான் நற்செய்தி 20:19-31 இறை வார்த்தையிலே, அன்று வாரத்தின் முதல் நாள் அது மாலை வேளை, யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லியபின் தம் கைகளை விலாவையும் அவரிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக, தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்னபின் அவர் அவர்கள் மீது ஊதி, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாது இருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். 12 ஒருவரான திதிம் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவளோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவரிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விலாவில் என் கையை இட்டால் அன்றி நம்பவே மாட்டேன் என்றார். 8 நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவளோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விலாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமல் நம்புவோர் பேர் பெற்றோர் என்றார். வேறும் பல அடையாளங்களையும் இயேசு தம் சீடர்களின் முன்னிலையில் செய்தார். அவையெல்லாம் இந்நூலில் எழுதப்படவில்லை. இயேசுவே இறைமகனாகிய மெஸ்ஸியா என நீங்கள் நம்புவதற்காகவும் நம்பி அவர் பேரால் வாழ்வுறுவதற்காகவுமே இந்த நூலில் உள்ளவை எழுதப்பட்டுள்ளன. நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேர் பெற்றோர். அன்புக்குரியவர்களே, தன்னுடைய வாழ்நாளிலே கோயில் பக்கமே தலை காட்டாத மோசமான நடத்தை கொண்ட ஒருவர் இறந்து போனார். அவரை பற்றி அறியாத பங்கு தந்தை அந்த அடக்கச் சட்டங்கை நிறைவேற்ற வேண்டியிருந்தது. 10 நிமிடத்திற்கு மேல் அந்த நபரை குறித்து அந்த பங்கு தந்தை புகழ்ந்து பேசினார். அவர் எவ்வாறு ஒரு நல்ல தந்தையாகவும், ஒரு நல்ல கணவராகவும், ஒரு பொறுப்புள்ள ஒரு உழைப்பாளியாக இருந்தார் என்று பங்கு தந்தை அவரை புகழ்ந்து பேசிக்கொண்டே போனார். குழம்பி போன விதவி மனைவி தன்னுடைய சிறு மகனை பார்த்து இவ்வாறு சொன்னாலாம், சவப்பெட்டிக்குள்ள இருப்பது அப்பா தான் நான் பார்த்துட்டு அந்த விதவி மனைவி சொல்லி அனுப்பினாலாம். அன்புக்குரியவளே, இன்னை நற்செய்தியிலே இயேசு உயிர்த்தார் என்பதை நம்புவதற்கு தோமா மறுக்கிறார். இயேசுவின் உடலில் உள்ள காயங்களில் விரலையும் கையையும் விட்டு பார்த்துவிட்டே நம்புவதாக சொல்கிறார். சிக்மண்ட் ஃப்ராய், கார்மார்க்ஸ் போன்றோர்
மனித முழுமைக்கு சமய நம்பிக்கை எதிராக உள்ளது என்று வாதிட்டார்கள். ஆனால் கிறிஸ்தவ நம்பிக்கையானது நம்முடைய அனுபவத்திலே நமக்கு தெரியும், நமக்கு ஒரு பக்கம் கடவுளின் கொடையாகவும் மறுபக்கம் ஆழமான மனித நிறைவாகவும் இருப்பதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உணர்ந்திருக்கிறோம். ஆக இந்த நம்பிக்கை விசுவாசம் கிறிஸ்தவ வாழ்வுக்கு எவ்வளவு முக்கியம் என்பது நமக்கு தெரியும். ஆக மனிதன் காற்றை சுவாசிப்பதால் மட்டும் வாழ்ந்து விடுவதில்லை, நம்பிக்கையை சுவாசிப்பதால் வாழ்கின்றான். பகல் புலர்ந்தது முதல் இரவு படுக்க போகக்கூடிய நேரம் வரை நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளுமே நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நகர்ந்து கொண்டிருக்கிறார். உதாரணமாக அதிகாலையிலே பால் கொண்டு வரக்கூடிய பால்காரர், காய்கறி விற்பவர், வாகனம் ஓட்டுபவர்கள், ஹோட்டல் சமையல்காரர், இப்படியாக நாம் எதிரொள்ளக்கூடிய ஒவ்வொருவருமே எனக்கு தீங்கு செய்யவில்லை, எனக்கு நன்மை தான் செய்கிறாள் என்று நம்புகிற பொழுது நாம் மகிழ்ச்சியாக நிம்மதியாக வாழ்கிறோம். எனவேதான் நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு அடிப்படை நம்பிக்கை, நம்பிக்கைதான். இந்த நச்சிதிலே நாம் பார்க்கக்கூடிய தோமா நம்பிக்கை இல்லாதவரா? இந்த கேள்வி நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் எழலாம். இந்திய நச்சிதிலே காணும் தோமா நம்பிக்கை இல்லாதவரா? நாமும் போவோம் அவரோடு இறப்போம் என்று இயேசுவுக்காக தன்னுடைய உயிரை துச்சமென கருதிய தோமா விசுவாசம் இல்லாதவரா? ஆண்டவரே, நீ செல்லும் இடம் எங்களுக்கு தெரியாதிருக்க அங்கு போகும் வழி எப்படி தெரியும் என இயேசுவின் திட்டத்தை புரிந்து கொண்டு அவரை பின்பற்ற துடித்த தோமா நம்பிக்கை இல்லாதவரா? இல்லவே இல்லை. மாறாக இறைமகன் இயேசுவை பற்றிய மாபெரும் மறை உண்மையை, நீரின் ஆண்டவர், நீரையின் கடவுள், அறிக்கிட தகுதியான நபர் தோமாதான் என்பதை யோவான் நற்செய்தியாளர் மிக அழகாக தெளிவுபடுத்துகிறார். அறிவு கண் தனக்கு உண்டு என நினைத்த தோமா இயேசுவை கண்ணால் கண்டு அவரை கையால் தொட்டு பார்த்தால் மட்டுமே அவர் உயிர்த்தான நம்புவதாக சொல்கிறார். ஆனால் உயிர்த்த கிறிஸ்துவை கண்ணால் கண்டபோது நீரையின் ஆண்டவர், நீரையின் கடவுள் என நம்பிக்கையை அறிக்கிடுகிறார். அவர் நம்பிக்கையில் விழுந்து கிடந்த தோமா அந்த நம்பிக்கையின் உச்சகட்டத்தை அவர் தொடுகிறார். இயேசுவின் உயிர்ப்பை முதலிலே நம்ப மறுத்த தோமா உயிர்த்த இயேசுவை நேரிலே கண்ட பொழுது அப்படியே நம்பிக்கை உச்சகட்டத்தை அடைந்தது. தோமா ஒருவர் தான் இயேசுவை கடவுள் என நேரடியாக அழைக்கிறார். தோமா தன்னுடைய நம்பிக்கை இழக்க காரணம் அவர் மற்ற சீடனிடமிருந்து தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டார். அவர் மீண்டும் மற்ற சீடனோடு இணைந்தபோதுதான் உயிர்த்த இயேசு அவருக்கு தோன்றினார். இயேசு தோமாவுக்கு தனிப்பட்ட முறையிலே தோன்றவில்லை. இயேசுவின் இறப்புக்கு பிறகு சீடர்கள் பயந்தார்கள். எங்கே தங்களுக்கு இயேசுவின் பாடுகள் மரணநிலை வந்துவிடுமோ என்று அஞ்சி நடுங்கி ஒளிந்து வாழ்ந்த அந்த சூழ்நிலையிலே, குழம்பி போயிருந்த அந்த சூழ்நிலையிலே உயிர்த்த இயேசுவை பார்த்து அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். இயேசு தன்னுடைய ஆவியை ஊதியவுடன் தெளிவும் திடமும் நம்பிக்கை பெற்று கிறிஸ்துவை அவர்கள் அறிவிக்க தொடங்கினார்கள். தெளிவற்ற, குழப்பமற்ற, பயத்துடன் இருந்த தோமா உயிர்த்த இயேசுவை கண்டவுடன் ஒரு தெளிவை பெறுகிறார். உறுதியான நம்பிக்கை தனதாக்கிக் கொள்கிறார். தெளிவற்றவர்களுக்கு தெளிவை பெற்று தருகிறது இந்த தோமாவுடைய நம்பிக்கை. தோமா நம்பிக்கைக்கு மட்டும் எடுத்துக்காட்டு அல்ல, அதற்கு இறுதி வரை செயல்வடிவம் கொடுத்தார். அதன் விளைவாகத்தான் தோமா நாடுகளை கடந்து இந்தியாவுக்கு வந்து நற்செய்தியை பரப்பி பலரை கிறிஸ்துவ சீடர்களாக்கி தாம் நம்பிய கிறிஸ்துவுக்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்தார். நம்முடைய பாரத மண்ணினுடைய பாதுகாவலர் ஆனார், அப்போஸ்தலர் ஆனார். தோமா இயேசுவை கொள்கை அளவில் மட்டும் நம்பி ஏற்றுக்கொள்ளவில்லை, மாறாக மனதளவிலே அவரை முழுமையாக நம்பி ஏற்றுக்கொண்டு தம்மையே முழுமையாக இயேசுவுக்கு அர்ப்பணித்து ஒரு உண்மையான சீடராக மாறினார். அன்புக்குள்ளே இதைத்தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் கொள்கை அளவில் அல்ல, மாறாக நம்முடைய உள்ளத்த அளவில் நாம் இயேசுவை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அவருடைய விளிமையங்களை நம்முடைய வாழ்க்கை மூலமாக மற்றவர்களுக்கு கொடுக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். புரித தோமாவுடைய வாழ்வை பற்றி நான் பார்க்கிற பொழுது தோமா பேசியதாக யோவான் நற்செய்தியாளர் மூன்று இடங்களிலே பதிவு செய்கிறார். முதலாவதாக லாசர் உயிர்ப்பு நிகழ்வு. லாசரை உயிர்ப்பிக்க இயேசு மீண்டும் யூதேயாவுக்கு போகும் வாருங்கள் என்று சொல்கிறார். ரபி, இப்போதுதானே யூதர்கள் மீது கல்லறிய முயற்சி செய்தார்கள் என்று மற்ற சீடர்கள் தயக்கம் காட்டிய போது தோமா சொன்ன அந்த வார்த்தை, நாமும் செல்வோம் அவரோடு இறப்போம். துணிவோடு சொல்லுங்க, அவருடைய துணிச்சலை பாருங்க. இரண்டாவதாக
இறுதி ராவணனே தன்னுடைய சீடனுடைய பாதங்களை கழுவி இயேசு யாருக்கும் புரியாதது போல, நான் அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், வழி தெரியாது, வகை தெரியாது, உரடம் இருக்கு, தந்தை இருக்கார் என்று சொல்லிக்கொண்டே போக தோமா குறுக்கிட்டு, ஆண்டவரே நீ எங்கே போகிறேன் என்று எங்களுக்கே தெரியாது, அப்படி இருக்க நீர் போகும் இடத்திற்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள முடியும் என்று கேட்கிறார். மூன்றாவதாக யோவான் அச்சேதி 20:25 வசனத்தில், தாங்கள் உயிர்த்த இயேசுவை கண்டதை மற்ற சீடர்கள் தோமாவிடம் நாங்கள் ஆண்டவரை கண்டோம் என்று சொல்ல, அவருடைய கைகளில் ஆணியால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் விரலை இட்டு அவர் லாவில் என்ற கையை இட்டால் என்று நான் நம்பவே மாட்டேன் என்று சொல்கிறார். அன்புக்குள்ளே இந்த மூன்று நிகழ்வை பார்க்கிற பொழுது தோமாவுடைய ஒரு சில பண்புகள் மிக அழகாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. முதலாவதாக தோமா பயம் இல்லாதவர், அச்சங்கள் தவிர்த்தவர். இனி நச்சதி வாசகத்தில் வாசிக்க கேட்டோம், வாரத்தின் முதல் நாள் மாலையிலே இயேசு சீடர்களுக்கு தோன்றிய போது சீடர்கள் யூதர்களுக்கு அஞ்சி கதவை அடைத்துக் கொண்டு அறையிலே ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே தோமா அவரோடு இல்லை, ஆக அவர் வெளியில் தான் இருந்திருக்கிறார். ஒருவேளை நகரிலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்க அவர் வெளியிலே சென்றிருக்கலாம், அல்லது தனக்கு தெரிந்தவருடைய வீட்டிலே தங்கியிருந்திருக்கலாம், அல்லது யூதாசுக்கு என்ன நடந்தது என்று பார்க்க சென்றிருக்கலாம். எப்படியோ தோமா அந்த மற்ற சீடர்களோடு அவர் இல்லை. அவருடைய தனிமை, அவர் பயமற்றவர், ஒரு தைரியமானவர் என்பதை நமக்கு மிக அழகாக நமக்கு சொல்லி தருகிறது. இரண்டாவதாக தோமா ஒரு பிராக்டிக்கல் மேன். வானத்தில் தெரியும் ஆகாய தாமரையை விட கையில் இருக்கக்கூடிய மல்லிகை பூ பெரியது நினைத்தவ தோமா. ஆகவேதான் இயேசு தன் வான் வீட்டுக்கான வழியை பற்றி பேசிக் கொண்டிருந்த பொழுது, நீர் போகிற இடமே தெரியாத போது வழி எப்படி தெரியும் என்று கேட்கிறார். மேலும் இயேசுவின் உயிர்ப்பின் போது பல இறை மக்களுடைய உடல்கள் உயிர்த்திருந்ததாகவும், அவர்கள் எருசலேமிலே பல இடங்களில் தோன்றினார்கள் எனவும் மத்தேயு நற்செய்தியாளர் பதிவு செய்கின்றார். ஆக தோமாவை பொறுத்து மட்டுமே சீடர்களுக்கு தோன்றியது இவர்களில் யாராவது ஒருவருடைய உடலாக இருந்திருக்கலாம், ஏன் யூதாசு கூட தோன்றியிருக்கலாம். விழாவிலே காயம், கரங்களிலே காயப்பட்ட உடல் இயேசுவின் உடலாகத்தான் இருக்க முடியும், இவ்வாறாக நம்புவதற்கு லாஜிக் வேணும், பக்தியிலும் கொஞ்சம் பிராக்டிகாலிட்டி வேண்டும் என நினைத்தவர் தோமா. மூன்றாவதாக இந்த தோமா உள் மன சுதந்திரம் கொண்டவர். நாங்கள் ஆண்டவரை கண்டோம் என்று சீடர்கள் சொன்னவுடனே தான் அந்த வாய்ப்பை தவற விட்டுவிட்டோம் என்று வருத்தமோ குற்ற உணர்வோ, அல்லது இவர்களெல்லாம் பார்த்து விட்டாலே அதை பார்ப்பதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை என்று அந்த மற்ற திருத்தங்கள் மீது அவர் பொறாமைப்படவில்லை. மேலும் நீங்கள் உயிர்த்த ஆண்டவரை பார்த்த பாக்கியசாலிகள் என்று சொல்லி அவர்களை உயர்த்தி கொண்டாடவில்லை. வெளிப்புறத்தில் நடக்கக்கூடிய எந்த நிகழும் தன்னுடைய உணர்வை பாதிக்காத ஒருவரே உள் மனித சுதந்திரம் கொண்டவர். அதை நிறைவாக பெற்றிருந்தார் தோமா. அன்புக்குள்ளே இந்த தோமாவுடைய இந்த மூன்று பண்புகளை நாம் பார்த்தோம். இந்த நிகழ்வுகளை நாம் பார்க்கிறோம், இயேசு தன்னுடைய சீடர்களை கடிந்து கொள்ளவில்லை. வாரத்தின் முதல் நாள் மாலையிலே தோன்றிய போது, எட்டாம் நாள் தோன்றிய போதும் இயேசு தன்னுடைய சீடர்கள் தம்மை விட்டு ஓடியதற்காகவோ, அல்லது தம்மை அவர்கள் மறுதளித்ததற்காகவோ, பூட்டிய வீட்டிற்குள் ஒளிந்து கொண்டதற்காகவோ அவர்களை கடிந்து கொள்ளவில்லை. எல்லாரும் இங்கிருக்க நீ மட்டும் எங்கே போனாய் என்று தோமாவையும் கடிந்து கொள்ளவில்லை. மாறாக அவங்களை எப்போதெல்லாம் இயேசு ஆண்டவர் உயிர் தாண்டவர் சந்தித்தாரோ, அப்போது அமைதி ஷாலோம் என்று மட்டுமே சொல்லி அவளை வாழ்த்துகிறார். சிலுவையிலே அவங்க எல்லா காயங்களையும் மன்னித்து விட்டதால் என்னவோ அவருக்கு இங்கே மன்னிக்க எதுவுமே இல்லை. இயேசு தன்னுடைய சீடர்களின் எண்ணங்களை அறிந்திருந்தார். ஆகையால் தான் தோமா தன்னுடைய சக தீர்த்தங்களிடமிருந்து பேசியது அவருக்கு தெரிந்தது. சீடர்கள் பயம், கலக்கம், திகில், அச்சம், வியப்பு, மகிழ்ச்சி என அவரிடம் எல்லா உள்ளுணர்வுகளையும் இயேசு ஆண்டவர் அறிந்திருந்தார். மூன்றாவதாக இயேசு நேரத்தையும் இடத்தையும் கடந்தவராக இருக்கிறார். பூட்டி அறைக்குள் நிலையும் வகையிலும், அதே நேரத்தில் எதையும் தொட்டு உணரக்கூடிய நிலையிலும் இயேசு இருந்தார். இந்த மூன்று பண்புகளுக்காகவோ என்னவோ இயேசு தன்முன் தோன்றி, இதோ என் கைகள், இங்கே உடைய விரலை இடு, உன் கையை நீட்டி என் லாவலை இடு என்று சொன்ன உடனே நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என தன்னை முழுமையாக இயேசுவின் உயிர்த்த ஆண்டவருடைய கரங்களிலே ஒப்படைக்கின்றார். மற்றவர்கள் எல்லாருமே இயேசுவில் ஆண்டவரை கண்டார்கள், ஆனால் தோமா மட்டுமே அவரிலே கடவுளை காண்கிறார். தோமாவின் மிகப்பெரிய நம்பிக்கை அறிக்கை இது. இந்த நம்பிக்கை அறிக்கையோடு யோவானும் தன்னுடைய நற்செய்தியை நிறைவு செய்கிறார். இயேசு தோமா நிகழ்வு நமக்கு ஒரு அழைப்பையும் ஒரு ஆறுதலையும் நமக்கு அழகாக விட்டு செல்கிறார். அந்த அழைப்பு என்ன?
நம்பிக்கையற்றவனாயிராது, நம்பிக்கை கொள். அன்புக்குள்ளே நம்பிக்கை என்பது ஒரு சாய்ஸ். நான் நம்பிக்கையற்றவனாகவும் இருக்கலாம், நம்பிக்கையாளனாகவும் இருக்கலாம். முந்திய நிலையிலிருந்து பிந்திய நிலைக்கு கடந்து வருகிறார் தோமா. தோமாவின் இந்த பயணம் ஒரு போராட்டமாக, தயக்கமாக, ஐயமாக இருக்கிறது. இஸ்ரேல் மக்களும் மோசேயையும் மோசே சொன்ன கடவுளையும் உடனே முழுமையாக நம்பிவிடவில்லை. அவர்களுக்கும் தயக்கம் இருந்தது, சந்தேகம் இருந்தது. அந்த நம்பிக்கையிலே பின்வாங்கினார்கள். மோசேக்கும் கடவுளுக்கு எதிராக முணுமுணுத்தார்கள். இந்த நம்பிக்கை எனக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். என்னுடைய நாளை நகர்த்த உதுவதே இந்த நம்பிக்கை தான். இதுதான் நான் முதல்ல சொன்னேன், நம்பிக்கை எவ்வளவு முக்கியம் என்பது. கடவுள் மேல் உள்ள நம்பிக்கை மட்டும் நம்பிக்கை அல்ல, பிறர் மேல தன்மையில வைப்பதே நம்பிக்கை. நம்பிக்கை என்பது ஏமேத் என்று சொல்லுகிறது எப்ரேயம். ஏமேத் என்றால் பாறை, அதாவது தளர்ச்சியின் எதிர்ப்பதம் தான் இது. தளராத, நொறுங்காத, அசையாத எதுவுமே நம்பிக்கை தான். தளராத, நொறுங்காத, அசையாத ஒன்றுமேல்தான் நாம் அதைவிட மேலாதனை மேலானதை காட்ட முடியும். இந்த இறை நம்பிக்கை, பிற நம்பிக்கை, தன்னம்பிக்கையின் முக்கோணத்திலே நான் நம்பிக்கையற்றவனாக இருப்பதற்கு காரணமாக இருப்பது எது, அதை நான் எப்படி களைகின்றேன்? இரண்டாவதாக ஆறுதல், காணாமலே நம்புவர் பேர் பெற்றோர். காண்பதையும் கேட்பதையும் தொடுவதையும் தாண்டிய ஒரு உலகம் இருக்கிறது என சொல்லுகிறது இயேசுடைய இந்த இரு இந்த ஆறுதல் வார்த்தைகள். நம்முடைய வீடுகளை இறந்த நம்முடைய அப்பாவோ அம்மாவோ உறவினர்களோ நம்முடைய நெஞ்சுக்கு நெருக்கமானவர்களோ நம்மோடு இப்போது இல்லை என்றாலும் அவருடைய நினைவானது அவர்கள் விட்டு சென்ற ஒரு சில நல்ல பழக்க வழக்கங்கள், ஒரு சில வாழ்க்கை விழுமியங்கள் நமக்கு ஒரு விதமான ஆறுதல் தருகிறது. ஏன், காண்கிறவர்கள் தரக்கூடிய ஆற்றலை விட காணாத அவர்கள் எப்படி எனக்கு நம்பிக்கை தர முடிகிறது? ஆக வாழ்மை விரித்து விசாலமாக பார்த்தல் அவசியமானது. இயேசுவை சுற்றி காலவட்டங்கள் வருந்து கொண்டே சென்றால் நாம் இப்போது 2018 நாம் நின்று கொண்டிருக்கிறோம். தோமாவும் அவருடைய சக திருத்தூதர்களும் இயேசுவை காண்கின்றார்கள், நம்புகிறார்கள். நமக்கு அந்த முதலிடை நேரிடை அனுபவம் கிடைக்காது. நான் நம்புவது சீடர்களின் 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 சீடர்களே. ஆக நீங்க நான் அவன் எல்லாருமே காணாமலே நம்புவோர் தான். ஆக அன்புக்குள்ளே இயேசுவின் அழைப்பிற்கு நாம் செவிமடுப்போம். நம்பிக்கை உள்ளவர்களாக நம்முடைய நம்பிக்கையை தளர்ச்சி விடாமல் தோமாவை போல என் ஆண்டவர் என் கடவுளை என்று சொல்லி இயேசுவை பற்றி கொண்டு நம்முடைய விசுவாச வாழ்விலே இயேசுவோடு உயிர்த்த ஆண்டவரோடு பயணிக்கக்கூடிய அந்த அருளையும் ஆசனை கேட்டு இந்த நாளிலே சிறப்பாக ஜெபிக்கலாமா? இரக்கமும் அருளும் கொண்டவர் நாளெல்லாம் பொறுமை காப்பவனே. இரக்கமும் அருளும் கொண்டவனே நாளெல்லாம் பொறுமை காப்பவனே. பேரன்பினாலே அணைப்பவர் நீ, பேரன்பினாலே அணைப்பவர் நீ. இரக்கத்தினாண்டவரே, இன்னுயிரே இறைவனை போற்றிடுவான், இன்னுள்ளமே அவர் பெயரே தீடுவான். கனிவான அபிஷேகம் புகழ்ந்திடுவாய், கனிவான அபிஷேகம் புகழ்ந்திடுவாய். குற்றங்களை மன்னித்து அருள்பவரே, என் நோய்களை குணம் பெற செய்பவரே, என் வாழ்நாளை நலன்களால் இறைப்பவரே, என் இளமையை புலிபுறச் செய்பவரே. தன் இரக்கத்தை பேரன்பை மணிமுடியாய் தலைமுறை தொடர்ந்து தருபவரே. பேரன்பை மணிமொழியாய் தலைமுறை தொடர்ந்து.
பேரன்பை விண்ணளவு உயர்த்தினீரே, என் பிழைகளை மன்னித்து பொறுத்தீரே. தன் செயல்களில் நீதியே உடையவரே, உள்ளம் உடைந்தோர்க்கு உரிமையை அளிப்பவரே. தன் வழிகளை மோசைக்கு காட்டியதுவோ எம்மையும் காண செய்பவரே. தன் வழிகளை மோசைக்கு காட்டியதுவோ எம்மையும் காண செய்பவரே. இரக்கத்தினாண்டவரே, இறை இரக்கத்தினாண்டவரே. பேரன்பினாலே அணைப்பவர் நீ.